வணக்கம். எல்லோரும் தயாராக இருங்கள். கனிமொழி அறிக்கை. தனி கட்சி எதுவும் ஆரம்பிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதாவது நம்ம கனிமொழி எம்பி, அதாவது தூத்துக்குடியினுடைய எம்பி, அவங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தங்கச்சி, அவங்க வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதாவது அவங்க கட்சியினுடைய அந்த மகளிர் அணிகள் எல்லாரும் தயாராக இருங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஒருவேளை எதுவும் கட்சி கட்சி இவங்க தனி கட்சி எதுவும் ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படியே என்னமோ அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசித்தோம். ஆனால் அப்படி தனிக்கரிச்சு ஆரம்பிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் தெரியுது என்னன்னு பார்த்தா, மகளிர் அணிகள் எல்லாம் வந்து இந்த வெள்ளம் பாதித்த இடங்கள்ல எல்லாம் நிவாரண உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்க செய்ய மாட்டாங்களா? இவங்க முதலமைச்சருடைய தங்கச்சி தானே, இவங்களும் ஒரு தொகுதி எம்பி தானே. இவங்க எம்பி ஒரு தொகுதியில் இருக்கலாம், இவங்க தமிழ்நாடு முழுவதும் எந்த தொகுதிக்கு போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. காரணம் என்னன்னா, கருணாநிதியோட மகள், கலைஞர் அந்த ஸ்டாலினுடைய தங்கச்சி, முதலமைச்சருடைய தங்கச்சிங்கிற ஒரு இது இருக்கு. இவங்க எந்த இடத்துக்கு போனாலும் இவங்களுக்கு அந்த முதலமைச்சருக்கு அடுத்தான மரியாதை, எல்லா மரியாதையும் இவங்களுக்கும் கிடைக்கும். ஏன் அந்த களத்துல நீங்க போய் இறங்க வேண்டியதானே? ஸ்டாலின் ஏதோ ஒரு பக்கம் போய் பாக்குறாரு, உதயநிதி ஒரு வீட்டுக்குள்ள போறாரு, ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அட, போட்டோ கேமராமேனா அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள அனுப்பி விட்டுருக்காங்க. அப்படியாவது நீங்களும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்ல, நீங்க களத்துல இறங்கி இருக்க வேண்டியதானே? சரியம்மா, நீங்க எங்கேயுமே போகல, ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்ச அந்த தூத்துக்குடி மக்கள் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? மலையில நானும் அதே தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்தவன் தான், அந்த தொகுதியை சார்ந்தவன் தான் நானும். அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னைக்கு மழை பிரச்சனையில அங்கே எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்கள் எம்பி தானே, நீங்கள் லோக்கல் அந்த தூத்துக்குடி எம்பி, அங்கே வந்து ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தானே? உங்கள் எம்எல்ஏக்கள் யாரையுமே காணுமே, மந்திரிகள் உண்டு எங்கே போனாங்க? எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் சென்னையில் இறக்கி வச்சுட்டீங்க. அப்போ தூத்துக்குடிக்காரன் என்ன தச்சுப்பா, உங்களுக்கு ஓட்டு போட்டவன் அவனுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியது தானே? நீங்கள் மகளிர் அணி மட்டும் களத்தில் இறக்கி விட்டுருவீங்க போல் இருக்கு, ஆனால் நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் தண்ணிக்குள்ளே நீங்கள் இறங்கி நடக்க மாட்டீங்களா? நாங்கள் மட்டும்தான் தண்ணிக்குள்ளே வீட்டுக்குள்ளே நீச்சல் அடிக்கணுமா? வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கழுத்தளவு தண்ணியில் அவன் நீச்சல் அடிச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றான். எதையாவது ஒன்று பண்ணுங்க, தயவு செய்து. உங்களுக்கும் ஓட்டு போட்ட தூத்துக்குடி மக்கள் இருக்காங்க, நீங்க அங்க வாங்க, அங்க வந்து அங்க உள்ள மக்களுக்கு சில நிவாரண உதவிகள் பண்ணுங்க. ஏன்னா அங்கேயும் நிறைய மழை வெள்ளம் சேர்த்தாலும் ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கு. சென்னை அங்க முதலமைச்சர் பாத்துக்கிட்டு, நீங்க தூத்துக்குடி எம்பி, அதனால அங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க, அங்குள்ள மக்களுக்கும் சில நல்ல திட்ட உதவிகள் எல்லாம் பண்ணுங்க. நன்றி.